Winxclass நிமிஷம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். TNPSC இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு திருத்தப்பட்ட புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து இன்று 22/12/2022 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோ. ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ 14/12/2022 அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பாருங்கள், 33A/2022 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் 33/2022 15/11/2022 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? என்ன போஸ்ட்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மீண்டும் வந்து திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஜியோ பப்ளிஷ் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாற்றிருக்காங்க. ரைட்டா? இப்போ வந்து புதிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். அதாவது ரெண்டு சொல்லியிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மஸ்ட் ப்ராசஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முதுகலை பட்டம் சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும் அண்டுன்னு போட்டு எம்ஃபில் பிஹெச்டி டிகிரி கிளினிக்கல் சைக்காலஜியில் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து முதல் கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா, மஸ்ட் ப்ராசஸ் ஏ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி. ரைட்டா? போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் சைக்காலஜியில் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணல அப்படின்னா, ஏ டிப்ளமோ இன் மெடிக்கல் சைக்காலஜி அல்லது சோசியல் சைக்காலஜி அண்டு ஏ டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜியில் படிச்சிருந்தீங்கன்னா இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான் இது புரியும். ரைட்டா? அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இது பழைய நோட்டிஃபிகேஷன். அதாவது 15/11/2022 திருத்தத்துக்கு முன்னாடி விட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பாசஸ் டிகிரி எம்ஏ பிஏ ஆனர்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் சைக்காலஜி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இல்லாமல் நம்ம யூஜி டிகிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஏ ஆனர்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் சைக்காலஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜின்னு சொல்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டுன்னு போட்டு ஏ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மெடிக்கல் அண்ட் சோசியல் சைக்காலஜி ஆஃப் த ஆல் இன்ஸ்டிடியூட் மென்டல் ஹெல்த் பெங்களூர் டிப்ளமோன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன் மெடிக்கல் சோசியல் சைக்காலஜி பார்ட் 2 ஆஃப் த பெங்களூர் யூனிவர்சிட்டி அல்லது இனியன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கலாம்னு சொல்லி இதுதான் வந்து 15/11/2022 வெளியிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து இது கிடையாது. இதை வந்து திருத்திட்டாங்க. இது இப்போ இது வந்து கிடையாது. ரைட்டா? ஒருவேளை இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ திருத்தப்பட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, இப்போ திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் நான் என்ன சொல்லிட்டேன், இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் அந்த அதுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை புதுசாக நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன் இந்த வீடியோவை, நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை, ஆனால் நான் இது புதுசாக வந்து நான் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ வந்து இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ திருத்தப்பட்ட டேட் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 22/12/2022. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 20/1/2023 மிட்நைட் வரைக்கும், 11:59 நைட்டு மிட்நைட் வரைக்குமே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 22/12 ஆரம்பித்து 20/1/2023 வரைக்குமே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க, இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ கூட பார்த்தீங்கன்னா 25/1/2023 21/2023 வரைக்குமே ஆசஸ்லாம் வந்து ஜென்ரலாக கொடுக்குற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. த அப்ளிகேண்ட் ஆர் பர்மிட்டட் டு அப்லோடு ரீ அப்லோடு த டாக்குமெண்ட். நீங்கள் அப்லோடவும் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டை. 2/3/2023 வரைக்குமே டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறதுக்கு, ரீ அப்லோடு பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான வந்து இருக்கக்கூடிய சேஞ்ச். இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொன்று புதுசாக
வந்திருக்கு. என்னென்னா எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி என்பது எம்எஸ்சி சைக்காலஜிக்கு ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஈக்குவலன்ட் டிகிரியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஜிஓ நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா, பொதுவாக என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் ஸோ ரெண்டுமே வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதாங்க. அது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் நோட்டிஃபிகேஷன் அனெக்ஸர் 3 அண்டர் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பி ஸ்கேன்ட் அண்ட் அப்லோடு அலாங் வித் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னென்ன என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா எம்ஃபில் டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது கன்சல்ட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம், அதேமாதிரி பிஹெச் டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து புதுசாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி ஒரு லைன் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு தட் த அப்ளிகண்ட் வூ ஹவ் அப்ளைடு, ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, 14/12/2022 கடைசி தேதி இருக்குது. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் த குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 15/11/2022 அண்ட் நாட் ப்ராசஸிங் த ரிவைஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்சட் ஆகும். இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ ரிவைஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுபடி இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வுட் பிகம் இன்எலிஜிபிள் டு த செட் போஸ்ட் அப்படின்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு திருத்தப்பட்ட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீ வந்து தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸ் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சார் டிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சொல்லி நான் வீடியோ முடிச்சேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.